ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னுடைய ஹேர் கேர் வீடியோ பற்றி, இன்னொன்று கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, அதாவது ஆலிவ் ஆயில் பற்றி இருக்கிற டவுட். எந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோ வந்து என்னுடைய ஹேர் தான். இது வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோ. எனக்கு வந்து 1 வயசு 7 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்காங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபி, ஒரு குட்டி ஹீரோ. ஸோ நான் டெலிவரிக்கு அப்புறம் என்னுடைய ஹேரை வந்து நான் கேர் பண்ணிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு குழந்தைய கவனிக்கிறதுலே டைம் கரெக்டாக இருக்குது. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணேன்றதை உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அடுத்தடுத்து போடுறேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு டிப் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் நான் வந்து ஹேர் பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க். வாங்க ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இந்த ஆயில் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் இதில் இருக்கிற விஷயம், இதில் இருக்கிற பொருள் எல்லாமே நான் தான் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து வந்து கொடுப்பேன். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்பயுமே தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். கடையில் வந்து விவிடி, பேராஷூட் அப்படின்னு நிறைய இருக்கும், நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நான் வந்து இதிலேருந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். 1 கைப்பிடி அளவு மருதாணிப்பூ, கீழாநெல்லி வேர், வெட்டி வேர், செம்பருத்தி பூ 1 கைப்பிடி அளவு, செம்பருத்தி இலை 1 கைப்பிடி அளவு, முக்கியமான லாஸ்ட்டு விஷயம் மரிக்கொழுந்து, அது சும்மா 2 இருந்தால் போதும். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், நிழலில் காய வச்சு 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் இந்த எல்லா பொருளையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எண்ணெயில் போட்டு 1 பாட்டிலில் ஊற்றி 1 வாரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து டெய்லி யூசேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது தான் யூஸ் பண்ணுவேன். காலேஜ் டேஸ்லாம் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. பட் இனிமேல் நான் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது ஹேர் மாஸ்க் பற்றி பார்ப்போம். இந்த ஹேர் மாஸ்க்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், எக்கு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும், மஞ்சள் வேண்டாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு உங்கள் தலையில் அப்ளை பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மைல்டான ஷாம்புவில் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ குழந்தைக்கான ஆலிவ் ஆயில் பற்றி பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. ஸோ இதை நான் இப்போவே கிளியர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து 1 ஆளுக்காக சொல்லிகிட்டு இருக்க முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து 2 வகைப்படும் கூட சொல்லலாம். ஒன்று வந்து வெர்ஜின் ஆலிவ் ஆயில், இன்னொன்று எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். நீங்கள் வாங்கக்கூடிய ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா அது எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலாக தான் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு இப்படிலாம் நிறைய யூஸ் பண்ணால் நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைக்கு வாங்கும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணியும் இருக்கும், லைக் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். நீங்கள் குழந்தைக்கு வாங்கிறதுனால அதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து வாங்குங்க. நான் என்னுடைய குழந்தைக்கு ஃபிகாரோ எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். அது மசாஜுக்கு யூஸ் பண்ணேன், நல்லா எஃபெக்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டோட ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.